2009க்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை ஈழத் தமிழர்கள் மத்தியில். அந்த போர் முடிவிட்ட விதம் ஒரு பல்வேறுபட்ட ஒரு மனநிலையை தோற்றுவித்தது, ஒரு கையறு நிலையை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அது புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து வரும் ஈழத் தமிழர்கள் உட்பட அப்போது எழுந்து வந்த ஒரு குரல் தமிழ்நாட்டிலிருந்து, அல்லது இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை பற்றிய ஒரு பேச்சும் அரசியலும் ஈழத் தமிழர்களை வேறு திசையை நோக்கி அழைத்து சென்றிருக்கிறது. 10 வருடங்கள் கழித்து பார்த்தால் அது ஒரு மிக பிரச்சனைக்குரிய, மிக சிக்கலான ஒரு நிலைக்கு ஈழத் தமிழர்களுடைய போராட்டத்தை அழைத்து சென்றிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. முக்கியமாக ஈழ விடுதலை போராட்டம் அல்லது ஈழ மக்களுடைய பிரச்சனை, தமிழர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை என்பது நீண்ட நெடுகாலமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே எவ்வாறு பரவியிருந்தது. அவர்களுடைய விடுதலை போராட்டமும் அவர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனையும் இன்று வரை பலராலும் பார்க்கப்படுகின்றது. சர்வதேசம் வரைக்கும் பல்வேறு நாடுகளில் அதனை புரிந்து கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், அதனை அறிந்து கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். மிகவும் அண்மையில் இருக்கும் நாடான இந்தியாவில், அதன் ஒரு மாநிலமாக இருக்கும் தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் தமிழர்கள் வசிக்கும் ஒரு மாநிலத்தில் இந்த பிரச்சனையை நீண்ட நெடுகாலமாக அங்கிருக்கும் மக்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்கள். அதற்கான போராட்டங்களும் அதற்கான அரசியலையும் அதற்கான ஒரு அனுதாபத்தையும் அங்கிருந்து எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது தமிழக அரசியலிலும் அரசியல் தலைமைகளும் அல்லது அங்கிருக்கும் இயக்கங்களும் தலைமைகளும் அதில் பல்வேறுபட்ட பங்காற்றி இருக்கின்றார்கள். பலதரப்பட்ட வகையில் அது நகர்ந்து வந்திருக்கின்றது. 2009 ஏற்பட்ட சூழ்நிலை என்பது, ஆயுத போராட்டத்தின் வீழ்ச்சி அல்லது ஆயுத போராட்டத்தின் மௌனிப்பு என்பது சிலருக்கு புதிய கதவுகளை அல்லது புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் நம்பிக்கொண்டு இந்த போராட்டத்தை இன்று எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள், அல்ல என்ன நிலையில் அந்த போராட்டத்தை நிறுத்தியிருக்கின்றார்கள் என்பது மிக கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. தமிழக அரசியலில் இருக்கும் பிரச்சனை, தமிழக அரசியல் சார்ந்து அங்கு சில பிரச்சனைகளை நாங்கள் அவற்றையும் பேச வேண்டியிருப்பது, அங்கிருக்கும் மக்கள் பேச வேண்டியிருக்கின்றது, பார்க்க வேண்டியிருக்கின்றது, அதற்குள் இருக்கும் சிக்கலையும் பார்க்க வேண்டியிருக்கின்ற அதே நேரத்தில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை அங்கு முன்னெடுப்பவர்கள் எவ்வாறு இயங்குகின்றார்கள் என்பதையும், ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும், ஈழத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது. முக்கியமாக அங்கிருக்கும் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்றோம் என்று சொல்கின்ற கட்சிகள், இதுதான் தமிழ் தேசிய போராட்டம், நாங்கள் தான் தமிழ் தேசியத்தினுடைய பிராண்ட் அம்பாசிடர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் கட்சிகள், முக்கியமாக நாம் தமிழர் கட்சி, கொண்டு வந்திருக்கின்ற தமிழ் தேசியம் என்ற அரசியல் மிக கொடுமையானதாக இருக்கின்றது. மக்களிடம் மிக ஒரு இனத்துவேசத்தை, ஒரு பப்யூலிச அரசியலை விதைப்பதாக இருக்கின்றது. அது தமிழக அரசியலில் எவ்வளவு தாக்கம் செலுத்தப் போகின்றது, தமிழக மக்களிடையே இளைஞர்களிடையே எவ்வாறான தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றது என்பது விமர்சனமும் சந்தேகமும் அதை பற்றிய கவலையும் இருந்தாலும், முக்கியமாக புலம்பெயர் தேசங்களிலும் ஈழத் தமிழர்களிடையும் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை கடந்த தேர்தலின் போது இடம்பெற்ற பிரச்சாரங்கள், தொடர்ச்சியாக அதன் பின்னால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற விடயங்களை வைத்து பார்க்கும் போனால் தெரிந்திருக்கும். முக்கியமாக இந்த தேர்தல் காலத்தில் வெளிவந்திருந்த ஒரு காணொளி, ஒரு ஆடியோ பதிவு, அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது, அது பெருமளவில் இல்லாத தாக்கத்தை தமிழக தேர்தலில் ஏற்படுத்தியிருக்குமா என்றால் அதில் இந்த பிரச்சனையுமே அவ்வாறான இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் முக்கியமாக அந்த காணொளியினை எவ்வாறு புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் மக்களும் ஈழத்தமிழர்களும் எதிர்கொண்டார்கள் என்பது வியப்புக்குரியதும் விமர்சனத்துக்குரியதுமாகவும் ஷோக்கிங்காகவும் கூட இருந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் எடுத்த எடுப்பிலேயே அது ஒரு மினிக்ரி பண்ணப்பட்ட வீடியோ என்று அவர்கள் முடிவுக்கு வருகின்றார்கள். ஒரு காணொலி, ஒரு ஒலிப்பதிவு என்று முடிவுக்கு வருகின்றார்கள். காரணம், அவர்கள் ஒருவரை இன்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை என்பது ஒரு பத்தி அடிப்படையில் என்று மாறி இருக்கின்றது. விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட போராளிகள், மாவீரர்கள், தலைவர்கள் பலர், அதில் பங்காற்றிய மக்கள், சாதாரண மக்கள், அதில் பங்காற்றிய தலைவர்கள் என பல்வேறு தரப்பட்ட நபர்களையும் உதறி தள்ளிவிட்டு ஒற்றை நாமம், ஒருவருக்கு பின்னால் அவர்தான் முழுமையும், அவர்தான் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றார், ஈழ விடுதலை போராட்டத்தை தமிழகத்திலே பரப்பி இருக்கின்றார், ஈழ விடுதலை போராட்டத்துக்கு தமிழகத்தில் அவர்தான் தாங்குதூண், அவர்தான் பிராண்ட் அம்பாசிடர் என்ற ஒரு நிலையை, என்ற ஒரு பக்தி நிலைக்கு இந்த மக்களை எடுத்து சென்று வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும். முக்கியமாக 2009க்கு பின்னர் அதன் அடிப்படையில் தான் அந்த ஒலிப்பதிவில் சொல்லப்பட்ட விடயம் உண்மையா,
பேசிய நபர் சீமாண்டான் அதில் பேசினாரா என்று எந்த ஒரு அடிப்படை கேள்வியுமே இல்லாமல் முற்றுமுழுதாகவே இது ஒரு மிமிக்ரி செய்யப்பட்ட வீடியோ, இவ்வாறான ஒரு பிரச்சனை இல்லை என்று மக்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு காரணமாக இது அமைந்திருக்கின்றது. இது ஒரு முக்கியமாக தமிழ் தேசிய ஈழத்திலே ஈழத்து மக்களிடையே அரசியலில் இவ்வாறான ஒரு புனிதத்தன்மையாக எந்த அரசியல் தலைவர்களையும் அவர்கள் பார்ப்பதில்லை, எந்த அரசியல் தலைமையையும் அவர்கள் அவ்வாறு புனிதப்படுத்துவது இல்லை. முக்கியமாக தேர்தல் அரசியலில் இருப்பவர்களை அவ்வாறான ஒரு சூழ்நிலை இருந்ததில்லை. இன்று அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு இன்று நாம் தமிழர் கட்சி அல்ல சீமானை அவர்களுடைய அரசியலை நீங்கள் விமர்சித்தால் அது நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அது நீங்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றியவராக இருந்தாலும் பரவாயில்லை, விடுதலை போராட்டத்தில் உங்களை இணைத்துக் கொண்டவராக இருந்தாலும் பரவாயில்லை, முன்னாள் போராளிகளாக விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, யாராக இருந்தாலும் நீங்கள் கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றீர்கள். விமர்சனம் என்பதை விட இழிவாக பேசப்படுகின்றீர்கள். உங்களுக்கு துரோகி பட்டம் கட்டப்படும். நீங்கள் சிங்கள அரசின் கைக்கூலியாக்கப்படுகின்றீர்கள், அல்லது அது ஈழத்திலிருந்து பேசினால் சிங்கள அரசின் கைக்கூலியாக்கப்படுகிறீர்கள், இந்தியாவிலிருந்து பேசினால் நீங்கள் திராவிடத்தின் அல்லது திராவிட வந்தேறியாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் தெலுங்கர்களாக்கப்படுகிறீர்கள். இவ்வாறான பிரச்சனை, இவ்வாறான ஒரு அரசியலைத்தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லப்படுகின்ற அரசியலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானும். இது ஒரு நச்சு விதையாக புலம்பெயர் தேசத்தில் பரவி இருப்பது என்பது மிக மோசமானதாக இருக்கின்றது. இங்கு வெறுமெனவே காணொலி பதிவுகளாக ஊடாகவும் யூடியூப் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் பெறப்படுகின்ற இந்த இனத்துவேச அரசியல் என்பது மிக மோசமானதாக ஒரு எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு அடிப்படையான கருத்துக்களுக்கள் அடிப்படையான கருத்து விவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த தளங்களையும் மறுத்து வெறுமெனவே தனிமனித தாக்குதலை செய்யக்கூடிய ஒரு தளமாக இவற்றை விரிவடைந்திருக்கின்றது. இதுவரைக்கும் இவ்வாறான ஒரு மோசமான அரசியல் களத்தினை ஈழத்தமிழர்கள் மத்தியில் பெரிதளவில் உண்டாக்கவில்லையோ, இந்த தற்போது வந்திருக்க இந்த சூழலால் உண்டாக்கி இருப்பது போன்று தோன்றுகின்றது. அது தவறாக கூட இருக்கலாம், அவ்வாறு தான் தோன்றுகின்றது. மிக முக்கியமாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் இந்த அரசியலை அல்லது இந்த அரசியல் சார்ந்த விடயத்தினை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் அல்லது இவ்வாறான ஒரு போக்கினை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். அதற்காக உரத்து குரல் கொடுக்க வேண்டியும் இருக்கின்றது. 2009 பின்னர் சாதாரண மக்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் அதிகம் பணம் கொடுக்கும் ஒரு இயக்கமாக கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கின்றது. தாயகத்தில் இருக்கும் கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் கூட நம்பி பணம் கொடுக்காத மக்கள் இவர்களுக்கு பணம் கொடுப்பதன் பின்னணி என்பது அல்லது பணத்தை வாரி வழங்குவதன் நம்பிக்கை என்பது அந்த அரசியல் மீது மக்கள் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை கொள்கின்றார்கள். இந்த அரசியல் தங்களுக்கு ஏதோ ஒரு விடிவை தரும் என்று நம்புகின்றார்கள். அல்லது முக்கியமாக தமிழகத்தில் இருக்கும் மக்களுடைய விடிவிற்கு நாங்கள்தான் பங்காற்ற வேண்டியிருக்கின்றது என்று நம்புகின்றார்கள். அந்த உண்மையை அவர்களிடம் உரத்து பேச வேண்டியிருக்கின்றது. சீமானும் சீமானுடைய கட்சியும் ஈழத்தமிழர் போராட்டத்தை முக்கியமாக தமிழகத்தில் எவ்வளவு கேவலமாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அண்மையிலே வெளிவந்த அந்த ஆடியோ பதிவு வெளிக்காட்டியது. ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்பதை வெறுமனவே ஒரு கட்சிக்கு வாக்கு சேகரிக்கும் ஒரு அரசியலாகவும் அல்லது ஒரு தனி நபர் சார்ந்த புனிதப்படுத்தலுக்கான ஒரு சித்தாந்தமாகவும் கொண்டு சென்று முடக்கி இருப்பதை தான் இந்த 10 வருடத்தில் அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள். இதை இன்னும் உரக்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் தமிழர்களும் ஈழத்தில் இருக்கும் தமிழர்களும் பலரும் பேச வேண்டியிருக்கின்றது. மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இளைஞர்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு எதிராக இங்கிருக்கும் தமிழர்களும் பேச வேண்டியிருக்கின்றது. இந்த மோசமான சூழ்நிலை ஈழத்தமிழர்கள் மத்தியில் பரவுவதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருந்திருக்கின்றது. அதில் ஒன்று முக்கியமாக 2009 மிக மோசமான இடம்பெற்ற இனப்படுகொலை, அதனை தொடர்ச்சியாக தமிழர்கள் கையேறு நிலையில் கொண்டு வரப்பட்டதும், தாயகத்தில் மற்றும் தாயகத்தில் இருக்கின்ற கட்சிகளின் இயக்கங்களின் செயற்படா தன்மையும் தான் முக்கியமாக தமிழகத்தில் இருந்த சீமான் போன்றவர்களின் குரல் எழுச்சியடையும் பொழுது அதனை நோக்கி மக்கள் சென்றிருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. சரியான மாற்றை நாங்கள் முன்வைத்து மக்களிடம் சரியான அரசியலை முன்வைக்க வேண்டியிருக்கின்றது. தமிழ் தேசிய அரசியல் என்பது பலருக்குமான அரசியல். அங்கு தமிழர்கள் ஆள்வதை பற்றி
இடத்திலிருந்து தமிழ் தேசிய அரசியல் என்பது வட்டுக்கோட்டை பிரகடனத்தை முன்னிறுத்தியது, வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்னிறுத்தியது. அதைத்தான் இறுதி வரை விடுதலை புலிகளும் முன்னெடுத்தார்கள், அதை பற்றி தான் பேசியும் இருந்தார்கள். அந்த அரசியல் என்பது தமிழர்கள் தமிழர்களை ஆள்வதற்கான அரசியல் அல்ல. தமிழர்கள் தமிழர்கள் தங்கள் உரிமைகளை பெற்று தாங்கள் ஒரு நிலத்தில் சுகபோக வாழ்வு, அதாவது தமது நிலத்தின் தமது சுயநிர்ணய உரிமையை அனுபவித்து தாங்கள் வாழ்வதற்கான ஒரு அரசியலாக இருந்தது. அங்கு சகல இன மக்களுக்கும் சம உரிமையுடன் வாழ்வதற்கு இடம் அளிக்கப்படும் என்றிருந்தது. அந்த அவ்வாறு ஒரு சோசியலிச தமிழீழத்தை நோக்கிய ஒரு முன்னெடுப்பு, ஒரு அரசியல் இருந்திருக்கின்றது. அதனை நோக்கி இருக்க வேண்டும் என்ற என்ற நோக்கம் இறுதி வரை இருந்திருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் முடித்து தெலுங்கனும் கன்னடனும் நம்மை ஆள்வதா, நம்மை நாமே ஆள்வோம் என்பதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்ற ரீதியில் இன்று விதைக்கப்பட்டிருப்பது. அதை எந்த அடிப்படையும் புரியாமல், அது எவ்வாறு கன்னடன் தெலுங்கு மலையாளி போன்ற பிரிவினைகள் எவ்வாறு இவர்கள் பார்க்கின்றார்கள், என்ன விடயத்தை வைத்து அதனை கணக்கெடுக்கின்றார்கள், பிறப்பின் அடிப்படையில் எவ்வாறு இந்த தகுதி நீக்கத்தை செய்கின்றார்கள் என்ற எந்த புரிதலும் இல்லாமல், இதோ சிங்களவன் தமிழனை ஆள, சிங்கள அரசு தமிழர்களை தாயகத்தில் ஆழ்வது போலதான் இங்கும் நடக்கின்றது என்ற ஒரு தோற்றப்பாட்டோடு இந்த தமிழ் இனம், முக்கியமாக உள்ள தமிழர்கள் இதனை நம்பிக்கொண்டிருப்பது, அதனை அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டியதும், அந்த நம்பிக்கையை உள்ள தமிழர்கள் மத்தியில் அந்த நம்பிக்கையை அல்ல அந்த நம்பிக்கை சார்ந்த அரசியலை நீத்து போ செய்வது மிக அவசியமானதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் முக்கியமாக தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன என்பதை நாங்கள் விரிவாக பேச வேண்டியிருக்கின்றது. தமிழ் இது தமிழ் தேசிய அரசியல் அல்ல, இது ஒரு இனத்துவச அரசியல் என்பதையும் விரிவாக நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கின்றது. நன்றி.